வாங்கிட மெத்தை போல் உன்னை மெல்ல தாங்கிட விடி மூடாதோ சின்ன தாயவள் தந்தராசாவே முள்ளில் தோன்றிய சின்ன ரோசா உனதருகே இருப்பதனால் இரவுக்கு தெரியாத பகலுக்கு புரியாத பொழுதொன்றை நீ காட்டினாய் இதயத்தில் நீ இருப்பதனால் நான் தூங்கும் நேரத்தில் என்னுள்ளே தூங்காமல் நெஞ்சுக்குள் வாயாடினாய் கண்ணாடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா. இன்றைக்கி வந்து தம்பியோட பர்த்டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நாங்கள் வந்து பெருசால் அந்த தடவை தம்பிக்கு வந்து பர்த்டே கொண்டாடல, ஏன்னா கொஞ்சம் அதனால் கொண்டாடல. நாங்கள் போன வருஷம் வந்து கொஞ்சம் கிராண்டாக கொண்டாடியிருந்தோம், எங்களால் முடிஞ்சது. போன தடவை வந்து யூடியூப் காசு வந்துருந்துச்சு, அந்த காசு அப்படியே வச்சுருந்து கொஞ்சம் மாமாவும் சேர்த்து வச்சுருந்தாங்க. அந்த காசெல்லாம் வச்சு போன தடவை எங்களால் முடிஞ்சது ஒரு 300 பேத்துக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்தோம். இந்த தடவை அவ்வளோக்கெல்லாம் கிராண்டாக கொண்டாடல, சிம்பிளாக தான் பண்ணியிருக்கோம். சும்மா வீட்டில் மட்டும் கேக்கை வாங்கி கட் பண்ணி இப்படி தான் செலிப்ரேட் பண்ணோம். அந்த விலாக் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம நவீனா அப்படின்ற ஐடியிலேருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து புதன்கிழமை வந்து பர்த்டே, அவங்களுக்கு விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க. நவீனா ஐடியிலேருந்து மெசேஜ் வந்திருக்கு. அவங்க பேர் என்னன்னு தெரில, அதனால் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சிஸ்டர். இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடுற, கல்யாண நாள் கொண்டாடுற எல்லாத்துக்குமே என்னோடய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அண்ட் கல்யாண நாள் வாழ்த்துக்களும் கூட. இன்றைக்கி நான் வந்து 9:05 முடிக்க ஊடு புளி வச்சு ஒரு சிம்பிளான சின்ன கோலம் தான் போட போகிறேன். நல்லா போட்டு போடுங்க. நம்ம வீடியோல இந்த சித்தி கொடுமையில எல்லாம் நடிச்சிருந்தால இங்கிட்டு தெரியாது, இங்கிட்டு தெரியுதா சொட்ட வேற எனக்கு பயிர்னு தெரியும், தெரியலையா? தம்பிக்கு வந்து இன்னைக்கு வந்து பிறந்த நாள். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்காங்கல்ல லில்லியக்கா, அவங்க பொண்ணுங்க வந்து, நான் சும்மா தம்பி பேப்பர் தான் கொடுக்குறேன்னு நான் வாங்கி வச்சுட்டேன் ரொம்ப நேரம் ஆச்சு. இப்போ நான் ரிப்பன் எடுக்கலான்னு ட்ரம்முக்கு வந்தேன், அப்போதைக்கு இந்த இது இருந்துச்சு, ஹாப்பி பர்த்டே டாம்னு இருந்துச்சு. இல்லை என்ன இருக்குன்னு பார்ப்போம். அவள் குளிச்சுக்கிட்டு இருக்காள், நான் கூப்பிட்டேன், குளிச்சுட்டு இருக்கேன். இங்கே வருங்க, இது அவங்களால முடிஞ்சது. இப்படித்தான் ஓப்பன் எப்படிலாம் பண்ணிருக்காளு பொம்மை. இங்க பாரு, உனக்கு அக்கா செஞ்சு கொடுத்துருக்கா. டாம், ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே டாம். அழகா செஞ்சிருக்க அந்த பிள்ளை. அந்த பிள்ளை 5வதுதான் படிக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த பிள்ளை இப்படி செஞ்சு கொடுத்துருக்கா, அவளும் இனியாவும் சேர்ந்து செஞ்சிருக்காங்க. இதுக்குள்ள என்னமோ இருக்கியா? எடுப்பா, கிளிக்காம எப்படிதான் பிடிக்கிற? சரி சரி, பிடி, தெரியுதா? எடுத்துருப்புறாங்க, தம்பிக்கு எழுத்து கொடுத்துருக்காளையத. இங்க பாரு பொம்மையாவா. உன் பேத்தி செஞ்சு கொடுத்துருக்கு. இங்க பாரு, நான் சும்மா தான் தம்பி பேப்பர் கொண்டா இருந்து கொடுக்குறியா அப்படின்ட்டு நான் வாங்கி வச்சுட்டேன், இப்பதான் பார்த்தேன் நான். எடுக்கலாம்னு வந்தேன். என்னென்னமோ போட்டு ஒட்டியிருக்காளுங்க, நல்லா இருக்குல்ல. அந்த பிள்ளைய வயசுக்கு செஞ்சிருக்குது அவாரு. ரொம்ப நன்றி லட்சு. இனியா லட்சு, இனியாவுக்கு ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, இங்கே ஹாய் சொல்லு. கண்ணு வெட்டு அக்காவுக்கு, கண்ணு வெட்டு. யோசி, தேங்க் யூ சொல்லு அக்கா. அக்கா தேங்க் யூ சொல்லு. தேங்க் யூ அவா கொடுத்துறேன், அவா கொடுத்துறேன். எனக்கு டைம் ஆயிடுச்சு.
நம்ம செடியில பூத்த பூ. யார் அக்காவை கொடுத்தாங்க? கொடு கொடு வை. நம்ம செடியில பூத்த பூ. நாங்க சின்ன வயசுல எல்லாம் பூ பறிக்க போவோம், 2 ரூபா 3 ரூபா அப்படி பூ பறிக்க போவோம். இப்படித்தான் வச்சு பூ பறிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. கராமரை இப்படித்தான் பொறுக்குவாங்க, எனக்கு வராது, இதெல்லாம் கீழே விழுந்துடும். எங்க அக்கா இதுல பொறுக்குவாள், இதுல பொறுக்குவாள, இதுல பொறுக்குவாள், எனக்கு இதுல உள்ள மட்டும்தான். விட்டு இப்போ தான் வந்தேன். வந்தோடனே நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஒன்று வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். என்ன அப்படின்னா மொபைல் ஸ்டாண்டு. நம்மள்கிட்ட ஒன்று இருக்குது, அது வந்து உடஞ்சிருச்சு. தம்பி வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வச்சுட்டு போயிடுவேன், தம்பி எடுத்து அதை விளாண்டுட்டே இருப்பான். நானும் எவ்வளோ தடவை பிடிங்கி பிடிங்கி வச்சுருக்கேன். அன்னைக்குன்னு பார்த்து விளாட்றப்ப திடீர்னு உடஞ்சி போச்சு. அது நாங்கள் ஷார்ட்ஸ் எடுக்கிறப்பமே தீப்பெட்டி அட்டை இப்படி வச்சு தான் வீடியோ எடுத்துகிட்ருந்தோம். அதுக்கு மேலே ரொம்ப நிற்க மாட்டேன்ருச்சு, ஸ்டாண்டு ரொம்ப உடஞ்சிடுச்சு. அதனால் சரி ஒன்று ஆர்டர் போட்டுடலாம் அப்படின்ட்டு ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். இதோட ரேட் வந்து 185 ரூபா. இப்போ பிறந்தநாள் அதுமா வீட்டில் வந்து ஒரு சம்பவம் ஒன்று நடந்துருச்சு. என்ன அப்படின்னா நான் சாம்பார் நெய் காலையில் வச்சுட்டு போயிருந்தேன். நம்ம வீட்டு தகர வீடுன்றனால குழம்பெல்லாம் டக்குனே கெட்டு போயிடும். அதனால் நான் மாமாவை சூடு பண்ண சொல்லுவேன். மாமா எப்பயும் போல் சூடு பண்ணியிருந்திருக்காங்க. அடுப்பை ஆன் பண்ணி வச்சுட்டு சூடு பண்ணிகிட்டு இருக்கும்போது வாடகைக்கு ஃபோன் வர ஒட்டி அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அடா வீட்டுக்குள்ளே வாடகை வருதுன்னு அம்மா வந்து அடுப்பை ஆஃப் பண்ணியிருக்காங்க. அவங்களும் ஒழுங்காக அடுப்பை ஆஃப் பண்ணதுனால சிலிண்டர் ஃபுல்லாக லீக் ஆகி வீடு ஃபுல்லாக சிலிண்டர் வாடங்க. என்னது மெழுகுவட்டியை கலைக்க கூடாது மிஸ். அவனை யாருக்கு பிறந்த நாள்? இந்த கேக் வந்து நம்ம வந்து வெட்ட போறதில்ல, இது வந்து பக்கத்துல இருக்கவங்களுக்குலாம் வெட்டி கொடுக்கறதுக்காக இந்த கேக் வாங்கியிருக்கோம். அவங்க கிரி வாங்கிட்டு வந்த கேக் தான் இன்னைக்கு நான் வந்து தம்பிக்கு வந்து வெட்டி செலிப்ரேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாத்துக்கும் கட் பண்ணி கொடுத்துடலாம். யோஜி இங்க பாருங்க, யோஜி கண்ணு வெட்டு, அவா கூட அம்மாக்கு அவா கூட. கொண்டாந்து அப்படி இல்ல கவனம், இப்படி பொறு பொறு பொறு. என்னது இன்னொருத்தோட பாடு, யாருக்கு? இதெல்லாம் போடுற நிறைய எடுத்துறேன் கம்மி. ஒரு வட்டு போரு தம்பி, ஒரு வட்டு நீ ஒரு கேக் வெட்டினல போற 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 அது வெட்டவே மாட்டேன். கேக்க குடு வெட்டினா எப்படி வெட்டுறது? பக்கத்துல போ. எடுத்துலாமா? நீ சாப்பிடுறாங்க நீ சாப்பிடு, நீ சாப்பிடு. ஐயோ பூரா தேவை வாங்கிப்பா, நீ சாப்பிடு.
சூப்பரா இருக்கு கேக்கு. எவ்வளோ? 500 ரூபா வந்துருமோ? குடுத்துட்டேன் எல்லாத்துக்குமே. தெளிவா இருக்கு, இப்படி கூட எடுத்துருக்கலாம். சூப்பரா இருக்கு. இந்த வருஷம் தம்பியோட பிறந்தநாள் இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.